சிட்டுக்குருவி டிநூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது இந்த விடல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் வந்து வருமா வராதா அப்படின்னு வந்து நிறையா பேருக்கு வந்து டவுட் வந்து இருந்திருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதிட்டோம் என்ன இவ்வளோ மந்த் வந்து ஆகிடுச்சி என்ன வந்து என்ன ரிசல்ட் வந்து வராமல் இருக்குது ஏன்னா டிரைவரோட எக்ஸாம்ஸ் ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு ஏன்னால் இதை வந்து விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த இருபத்தி அஞ்சு இரநூத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் பார் டுவெண்ட்டி டூ அதில் வந்து ரிட்பட்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த சப்பு கேசஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு இது பண்ணிட்டாங்க ஒரு டேரக்ஷன்ஸ் வந்து ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைரெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதன்படி தான் அவங்களுக்கு வந்து அந்த டிரைவரோட செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி விட்டுட்டு இப்போ செகண்ட் பேஸ் லிஸ்ட்டு விட்டுட்டு விட்டுருந்தாங்க அந்த செகண்ட் பேஸோட அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் லிஸ்ட்டு வந்து சே தேர்டு பேஸ் வந்து விடுவாங்களா அப்படின்னு வந்து கேட்கலாம் அது வந்து இன்னி தேர்ட் பேஸ்லாம் விடுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது முடிஞ்ச அவ்வளோ தான் இன்னி வந்து இதில் வந்து ஃபோகஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினர் ரீடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் சீனியர் பில்ஃபு ஜூனியர் பிலிஃபி இந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும் நிறைய பேர் வந்து இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்த காரணத்தினால வந்து இந்த ஃபஸ்ட்டு டிரைவரை நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க போல் ஆனால் ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது இதில் வந்து என்ன ஒரு டவுட்டான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர இருபத்தி மூணாந்தேதி வந்து அன்றைக்கு தான் கடைசி ஒர்க்கிங் டே அதாவது இந்த மாதத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூடிய கடைசி ஒர்க்கிங் டே ஜட்ஜஸ்க்கு நான் சொல்கிறது ஸ்டாஃபு கிடையாது ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருபத்தி மூணாந்தேதி தான் வந்து கடைசி ஒர்க்கிங் டே ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பத்து நாள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் வந்து போயிடுவாங்க அதனால் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் வந்து இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இருபத்தி தேதி மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து வந்து ஆகணும் இன்றைக்கி வந்த வந்துருச்சுன்னா ஓகே அப்படி இல்லாத பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வரல இன்னைக்கு வரல அப்படின்னா வந்து ஏன்னா போனதொடலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு அதனால் மேபி வந்து இன்னைக்கு வர்றதுக்குரிய சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை காலையில் அப்படியே வரல அப்படின்னா கன்ஃபார்மாக இருபத்தி மூணாந்தேதி தேதி ரிசல்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அவங்களெலாம் வந்து லீவில் வந்து போயிட்டாங்கன்னா எப்படி வந்து இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வந்து போடுவாங்க அதாவது வந்து அடிஷ்னல் டியூட்டி வந்து போட்டு அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து பார்க்க சொல்லுவாங்க அப்போதைக்கு ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி மாதிரி இது பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸை வந்து அந்த கவுன்சிலிங் எல்லாமே கண்டெக்ட் பண்ணுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்து உங்களுக்கு இதை கூடிய தகவல் வந்து தெரியலை நமக்கு வந்து இன்னும் கன்ஃபியூஸாகவே இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே ஒரு நல்ல தகவல் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் அதாவது ஒரு அப்டேட்டு ஒன்று எப்போ வந்து கவுன்சிலிங் வந்து இது ஒன்று செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடலாம் இல்லை வந்து இன் இல்லை எதுக்காக வந்து ரிலே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அறிவிப்பா அது வரக்கூடிய இருபத்தி மூணாந்ததிக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிரும் மேபி நம்ம வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து ரிசல்ட்டு அந்த செலெக்ஷன் கேண்டிடேட் லிஸ்ட்டோட வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ஒரு நாள் இதை நான் பார்த்துடலாம் இதில் எந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நடக்கக்கூடிய அந்த ரிப்பிட்டிஷன்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு ஹியரிங்கோட கேசஸ் வந்து எதுவுமே நம்ம அதாவது ஸ்டேஜ் வந்து கொடுக்கல நெக்ஸ்ட்டு ஹியரிங்கோட டேட்டும் கொடுக்கல அடுத்த வாய்தா வந்து எப்போ வருது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல ஏன்னா வந்து அந்த கேஸ் வந்து அவங்க வந்து லிஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க ஹை ஹைகோர்ட்டில் வந்து லிஸ்ட்டு வந்து ஹை சாரி லிஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேலண்டரில் வந்து ஏற்றி அதுக்கப்புறந்தான் நமக்கு வந்து ஹியரிங் வந்து கொடுப்பாங்க அதனால தான் வந்து இவ்வளோ டிலே வந்து ஆகிட்டு இருக்கு லிஸ்ட்டு வந்து என்ன பெனிங்ல தான் அது இருக்கும் போல் ஆனால் வந்து ஒரு டேரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேரக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பயப்பட தேவை கிடையாது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து

மேபி வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் விட்டுருங்க கவுன்சிலிங்லாம் நடத்திவிடுங்க அதுக்கப்புறம் ஜாயினிங்கோட டேட்டை மட்டும் கொஞ்சம் வந்து டிலே பண்ணி வைங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அதுக்கு தான் டேரக்ஷன் அந்த ஹைகோர்ட்டோட டேரெக்ஷன் வந்து சொல்லக்கூடிய பாயிண்ட் இதுதான் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த டிரைவரோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு செலக்ஷன் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாமே செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூத்தம்பது பேர் கூட்டுருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஐம்பது ஐம்பத்தேழு ஏழு பேர் அறுபது பேர் வந்து செகண்ட் பேஸ் வந்து கூப்பிட்ருந்தாங்க இவங்க எல்லாமே எதற்கு கட்டுப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அந்த ரிட் பெட்டிஷன்ஸ்ல வந்து போட்டிருக்காங்கல்ல அதோட இறுதி தீர்ப்பிற்கு இறுதி தீர்ப்பின் முடிவு தான் வந்து இறுதியானது அப்படின்ற மாதிரி கேண்டிடேட்டே சொல்லியிருந்திருப்பாங்க அதனால் உங்களுக்கு இதுலேயுமே வந்து இந்த ரிசல்ட்டை வந்து கே செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த இறுதி தீர்ப்பிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஆறு ஐநூற்றி முப்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி நாலாம் அந்த ஒரு ரெண்டு பெட்டிஷன்ஸோட அந்த இறுதி தீர்ப்பிற்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோட தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து விடுவாங்க அதனால் வந்து ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து வந்துடும் ஆனால் அந்த இறுதி தீர்ப்பிற்கு வந்து உட்பட்ட அந்த ரெண்டு ரிட் பெட்டிஷனோட ஃபைனல் ஆர்டர் வர்ற வரையும் நம்ம வந்து ஜாயினிங் டேட் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேவா ஏன்னா அந்த ஃபைனல் ஆர்டரில் வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து மேபி வந்து கொடுக்கறக்கான சான்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க வேக்கண்ட் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லி தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து தெரிய அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் என்னோடய கான்செப்ட் இது அப்படி தான் வரும்னு நான் வந்து நினைக்கிறேன் மேபி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபைனல் ஆர்டர் வந்து என்ன வரும்னு யாருக்குமே தெரியாதில்ல அவங்க என்ன ஜஸ்டிஸ் வந்து என்ன ம முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல அது ஃபைனல் ஆர்டர் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மேபி வந்து வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படி ஒரு வேலை வரலை அப்படின்னா ஜான் ஜனவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாமே இருக்கும் அதனால் ஜனவரியும் வரலாம் ஜனவரி வரக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் மேபி இந்த இருபத்தி மூணுக்குலாம் வரல அப்படின்னா வந்து அடுத்த பிப்ரவரி போகிறதுக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது பார்ப்போம் எதாக இருந்தாலும் சரி நல்லதே நடக்கும் மேபி நம்ம வந்து இன்றைக்கி நாளைக்கு இல்லைனா ஜனவரி இருபது வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி மூணுக்குள்ள வந்து ஒரு நல்ல தகவல் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து நம்புவோம் நீங்கள் வந்து யாரும் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து படிச்சுட்டே இருங்க குரூப் ஃபோர்ஸ் அடுத்த ஒழுங்காக படிக்க ஆரம்பிங்க அடுத்த ஆனுவல் பிளானர் வந்து வந்துருச்சு கண்டிப்பாக போஸ்டிங் இன்க்ரீஸாக இன்க்ரீஸ் தான் ஆகும் யாரும் வந்து நீங்கள் போஸ்டிங்ஸ் கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்